அம்பாறை ஆலியடி வேம்பு திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 2000 ஏக்கருக்கும் அதிகமான வயல் காணிகளை வனவள அதிகாரிகள் நில அளவை செய்து சுவீகரிக்க எடுக்கும் முயற்சியை கண்டித்து இன்று வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. ஆலியடி வேம்பு பிரதேச செயலகத்தின் முன்னால் விவசாயிகளினால் இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் உள்ள 6 கண்டங்களான தோணிக்கல், டிபமடு, பெரியதுலாவை, தோணிக்கல் மேல்கண்டம், தென்கண்டம், வடகண்டம் ஆகிய பிரதேசங்களின் 2000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேற்பட்ட வயல் காணிகளை வனவள அதிகாரிகள் நில அளவை செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்களோட பாட்டம் பூட்டன் எங்களுக்கு வட்டி சேர்த்து தந்த காணி. நாங்கள் அன்றிருந்து வரையும் விவசாயம் செய்கிற மக்கள் தான். நாங்கள் வந்து உத்தியோகம் பார்க்குற மக்கள், விவசாயம் செய்கிற மக்கள். இந்த ஆதாரங்களை பாருங்க, முழு பேரும் பாருங்க, கண்ணால் ஆதாரங்கள். இந்த சந்திரிக்கை அம்மையாரால் தரப்பட்ட ஆதாரம். இந்த ஆதாரத்தை தவிர இன்னும் என்ன தேவை அரசாங்கத்துக்கு? இன்னும் என்ன தேவை? பொறச்சு இந்த காணி எங்களை காணி எடுக்க வந்திருக்காங்க, கல் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் கல் போடுறத தடுத்த 2013 கல் போடுறத தடுக்க சொன்னாங்க. உங்களோட காணியெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் உங்களோட காணியெல்லாம் துப்புரவு செய்தடுங்கன்னு சொன்னாங்க. இந்த காணியை துப்புரவு செய்து இன்றைக்கு நாங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்தங்கள 10 ஏக்கர் 15 ஏக்கர் நாங்கள் துப்புரவு செய்து வச்சுக்கிறத உப்ப வந்து கல் போட்டிருக்கின்ற, இது என்ன நீதி? இந்த விவசாய காணிகள் 1962 விவசாயம் செய்து வருகின்றோம். இந்த விவசாய காணிகளுக்கு எங்கள் அந்த அரசாங்கத்தினால் பல துரிசுகளும் பாலங்களும் அமைத்து தந்துள்ளார்கள். இக்காணிகளிலே நாங்கள் சோளன், குரக்கன், இறுங்கு போன்ற தானிய வகைகளையும் செய்துள்ளோம். நாளளவிலே விவசாயம் மட்டும் இரண்டு போகங்களையும் செய்துள்ளோம். இக்காணிகளை இவர்கள் எங்கள் காணிகளை வன விலங்குக்காக மாற்றப் போகின்றார்கள். இது காடு வளர்ப்பதற்காக நாங்கள் எங்கள் தாயந்தையர்கள் ஒட்டின காலல்ல என் தந்தை தந்தார், எனக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்துடை. 3 தலைமுறையாக நாங்கள் செய்து வருகின்றோம். எக்காரணம் கொண்டு இந்த காணிகளை நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை. எங்கள் உயிர்களை அந்த காணிகளை பிரிந்தாலும் ஒன்றும் இல்லை. நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த காணிகள் சந்திரிக்க அம்மையாரால் எங்களுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது. 1969 காணி கச்சேரி வைத்து அதிலே இந்த எல்டிஓ பேமில் தந்துள்ளார்கள். இந்த காணிகளை நாங்கள் விட்டு கொடுங்க. அரசாங்கம் செய்ததெல்லாம் பொய்யா? இந்த அரசாங்கம் நிலையானது இல்லையா? ஏன் இந்த நல்லாட்சியிலே இந்த கொடூரமான செயலாக நடக்க வேண்டும்? ஆனமுடியால் நாங்கள் எங்களுடைய காணிகளை எக்காரணம் கொண்டும் நாங்கள் விடவும் மாட்டோம். எங்கள் விவசாயிகள், ஏழை விவசாயிகளாக நாங்கள் அந்த காணிக்குள்ளே எங்கள் உயிர்களை விரிந்தாலும் ஒன்றுமில்லை. நாங்கள் கடைகரையும் விடமாட்டோம். 100 விவசாயிகள் இன்று காலை சாகம வீதியில் உள்ள ஆலியடி வேம்பு பிரதேச பொதுச்சந்தை கட்டிடத்திற்கு முன்னால் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்ட பேரணியினை ஆரம்பித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மற்றும் அம்பாறை மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் விமலநாதன், ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஜெகதீசன், திருக்கோவில் பிரதேச செயலாளர் ஜெயராஜன் ஆகியோரிடம் விவசாயிகள் மகஜர்களையும் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் 10 பேரை அழைத்து பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடியதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். எங்களோட காணியில் வந்து 60 மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயம் செய்து வர காணி. எங்களோட பாட்டம் விவசாயம் செய்து எங்களோட பாட்டம் எங்களோட தந்தைக்கு கொடுத்து எங்களோட தந்தை விவசாயம் செய்து அதை நாங்கள் இப்போ தந்தை எங்களுக்கு வழங்கி நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கோம். நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த கடன் கொடுக்குற நிலையில் இருக்கிற காணி. அப்படியான காணியை வந்து 2010 மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் திட்டமிட்ட முறையில் எங்களோட காணிகளெல்லாம் ஒரு வனவிலங்கு பகுதிகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி வெளியிட்டிருக்காங்க. எந்தவித அடிப்படை நிர்வாக நடைமுறை கூட இல்லாமல் தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இலங்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இப்போ கூட மக்கள் தேவைக்காக காடுகள் ஒதுக்கப்பட்டு காணிகள் வழங்கப்பட்டு கொண்டா இருக்கு. ஆனால் இங்கே வந்து நிலை வந்து எதிர்மாறாக இருக்கின்றது. 60 நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயம் செய்து வந்த காணி அது வனவிலங்காக ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வர்த்தமானியில் அறிவித்து வனவிலங்கு காடாக மாற்றுறதுக்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே எங்களுக்கு இதுக்குரிய அரசாங்கத்தால் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு ஜனாதிபதியால் வழங்கப்படுகின்ற அளிப்புகள் காணி அளிப்புகள் வழங்கப்பட்டுக்கிட்டு உறுதி இருக்கு. சகல ஆவணங்களும் எங்களுக்கு இருக்கின்றது. இதுக்காக விவசாயம் செய்ததற்காக அணைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் போய் வரத்துக்காக ஒவ்வொரு வட்டைக்குமாக 30 கோடிக்கணக்கில் செலவழித்து அந்த பாலங்கள் இப்பையும் அந்த வேலைகள் நடைபெற்று பாதைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலையில் எங்களுக்கு தொடர்ந்து இந்த வன அதிகாரிகளாக தொடர்ந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதிமேதாக ஜனாதிபதி அவர்கள் அவரும் ஒரு விவசாயியின் குடும்பத்தில் வந்த வேறு விவசாயிகள் பிரச்சனை நன்கு அறிவார். அவருக்கு ஒரு விவசாய காணியை இழந்தார். அந்த விவசாயிக்கும் அந்த விவசாயத்தை குடும்பத்துக்கு முன்னடக்கும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் மற்றும் எமது பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் எங்களுக்கு ஒரு எல்லோரும் நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்கின்றார்கள். அந்த நல்லாட்சியை எங்கள் விஷயத்திலும் அவர்கள் நிரூபித்து காட்டும் வகையில் எங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இறுதியாக சொல்லிக்கொள்வது
இது எங்களுடைய வாழ்வாதாரம், ஜீவனாபாயம். இதால் நாங்களும் எங்களோட குடும்பங்களும் சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை இழந்து எங்களால் ஒரு போதும் வாழ முடியாது. இதுக்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டோம்.